பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் 90s நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரி என்றாலே சுற்றுலா எனும் அளவிற்கு சுற்றுலா மையங்கள் அதிகம் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டமும் அமல்படுத்த உள்ள நிலையில் நகரின் பல்வேறு பகுதிகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் பல்வேறு இடர்பாடுகள் ஏற்படுகின்றன. நகராட்சி சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். நிலையில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் நகர சாலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை பரபரப்பான நேரத்தில் அப்பகுதியை சுற்றித் திரிந்த இரண்டு இருமை மாடுகள் திடீரென சண்டையிட்டுக் கொண்டது. இந்த சம்பவம் நடந்த பகுதி முக்கிய சாலை பகுதி என்பதாலும் சாலையோரங்களில் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மேலும் ஏராளமான பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடந்து செல்லும் பாதையாக அமைந்திருந்தது. நிலையில் இரண்டு இருமை மாடுகளும் சண்டையிட்டுக் கொண்டதில் அருகே இருந்த இருசக்கர வாகனங்கள் கீழே தள்ளப்பட்டன. மேலும் ஆக்ரோஷமாக சண்டையிட்டதால் அப்பகுதியை கடந்து சென்ற பொதுமக்கள் பீதியடைந்தனர். அப்பகுதி முழுவதும் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. அருகே இருந்த சிலர் அந்த இருமை மாடுகளை விரட்ட முயன்றனர். இருப்பினும் சிறிது நேர பரபரப்பிற்கு பின்னர் அந்த இருமை மாடுகள் கலைந்து சென்றன. இதுபோன்று சுற்றித் திரியும் கால்நடைகளால் பெரும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் நகராட்சி சார்பில் சுற்றித் திரியும் கால்நடைகளை கட்டுப்படுத்தவும் அதன் உரிமையாளர்களுக்கு உரிய அபராதம் விதித்தும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்துள்ளனர். முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.